வணக்கம் நேர்களே புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு பெருந்தொற்று காலத்தில் பத்திரிகையாளர்களின் பங்களிப்பு குறித்து தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இந்த தலைப்பை இன்று விவாதிப்பதற்கான முக்கிய காரணம் இன்றைய தேதியில் பிரஸ் டேவாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா துவங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த நாள் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதற்காகத்தான் தான் அதை பற்றிய ஒரு விவாதமாக பெருந்தொற்று காலத்தில் பத்திரிகையாளர்களின் பங்களிப்பு என்ற இந்த தலைப்பில் இன்று விவாதிக்க இருக்கிறோம் பொதுவாக பத்திரிகை என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்வார்கள் இதர மூன்று தூண்களையும் பற்றி மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கிய ஊடகமாக அது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய பாலமாக இருப்பது பத்திரிகைத்துறை அதனுடைய செழுமை பத்திரிகை சுதந்திரம் அது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்கும் என்றால் அது மிகையல்ல பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு பணிகளுக்கும் பல இன்னல்களுக்கு ஆளாயின அதில் பத்திரிகை துறையும் விதிவிலக்கல்ல அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன் அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்போம் முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் உளவியல் வல்லுநர் டாக்டர் நப்பின்னை அவர்களை வரவேற்போம் என்னுடைய கேள்வியை திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கிட்ட தோங்குறேன் சார் நம்ம சொல்லுவோம் அந்த முன்கள பணியாளர்கள் சொல்லுவாங்க மருத்துவர்கள் மருத்துவம் சார் பணியாளர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் அதில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது நம்ம பத்திரிகையாளர்களையும் நம்ம தவிர்க்க முடியாது அவர்களையும் சேர்த்து எதாவது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக பெருந்தொற்று காலத்தில் மட்டும் இல்லாமல் பேரிடர் காலத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு மிக வலுவாக இருந்தது இந்த பெருந்தொற்று காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அவர்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய பார்வை பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இது மாதிரி பல நபர்களுடைய சிரமங்கள் புரியுது ஆனால் பத்திரிகையாளர்களுடைய சிரமங்கள் பொதுமக்களுக்கு இன்னும் சரிவர போய் சேரலை நாள்தோறும் அதிகாலை காப்பிக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வந்து வேணும் நாளிதழ் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த நாளிதழ் வந்து விழுறதுக்காக அதுக்கு முந்தின இரவு ஒரு மணி வரையிலும் பத்திரிகையாளர்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த கொரோனா தொற்று காலத்தில் நல்லா அவங்க இரவு பணி செய்யணும் அதுவும் பெரிய அளவில் பொது முடக்கம் இருந்த காலத்தில் சிற்றுண்டி தேநீருக்கு கூட வழி கிடையாது கடுமையான பணி அதுலேயும் களப்பணி செய்கிற நிருபர்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப கடினமானது பல இடங்களுக்கு அவங்க போக வேண்டியிருக்கும் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் பத்திரிகையை கொண்டு வராங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக அதாவது அவருடைய பனிச்சுமை மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளும் இன்னல்களுக்கு ஆளான சமயத்தில் ஒரு ஒரு ச சம்பளம் அந்த மாதிரியான வகையிலும் கூட அவர்களுக்கு பெரிய அளவில் இல்லாத சூழ்நிலை இருந்தது அதுக்கெல்லாம் எல்லா பத்திரிகைகள்லையுமே குறைய முப்பது சதவீதம் சம்பளம் வந்து குறைச்சிருக்காங்க பத்திரிகையே சரியாக போகாதப்போ அது ரொம்ப இயல்பானது தான் அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படியாவது பத்திரிகை நடக்கணுமேங்கிறது தான் ஆனால் பத்திரிகை துறையினுடைய முக்கியமான சவால் எவ்வளவு பத்திரிகை அச்சிடுறதுன்னு கணக்கிட முடியல பல இடங்களில் வெளியூர்களுக்கு பத்திரிகைகளை அனுப்பிச்சா பொது உணக்கம் காரணமாக கடைகள் திறக்கலை மக்கள் வரலை அப்போ அந்த நாளிதழ் திரும்பி வந்ததுன்னா மறுநாள் விற்க முடியாது ஓகே அந்த மாதிரியான இடர்பாடுகளையும் தாங்கி இந்த உலகம் வந்துட்டு இருக்கு நம்ம கண்டிப்பாக சில பத்திரிகைகள் வந்து வந்து அவங்க ஆன்லைன் மூலமாக வந்து அவங்க போக ஆரம்பித்தாங்க அந்த சூழ்நிலையில வந்து பலர் வேலைகளுக்கு கூட அதிகமான ஒரு வாய்ப்பு நிறைய பத்திரிகையாளர்களுக்கு வேலை இழப்பு பல பத்திரிகைகள் நிரந்தரமாக மூடப்பட்டன பல பத்திரிகைகள் அச்சு வடிவ இதழ்களை நிறுத்தி இணையதளத்தில் மட்டும் வெளியிட்டன இது மாதிரியான பல சூழ்நிலைகள்ல பத்திரிகையாளர்களுடைய பொருளாதார ரீதியான பாதுகாப்பு அவர்களுடைய குடும்பம் இதெல்லாம் ஏராளமான இன்னல்களுக்கு ஆளாக இருக்கிற ஒரு சூழல் ஆனால் இதை மீறி ஒரு துணிச்சலோட ஒரு ஆர்வத்தோட ஒரு அர்ப்பணிப்போட பத்திரிகையாளர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பத்திரிகைகளுடைய ஒரு பெரிய பெருமை கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் இன்று வந்து ச நேஷ்னல் ப்ரெஸ் டே மட்டும் இல்லாமல் இன்று மற்றொரு நாளும் இன்று அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் அப்படின்னு சொல்லி அந்த தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது எனவே அதையும் சேர்த்தே தான் பார்க்க வேண்டி இருக்கிறது நமது டாக்டர் நப்பினே அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதை தான் இருக்க போகிறது இப்போ வந்து பத்திரிகை சுதந்திரமாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகை நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தாலும் கூட சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவங்க சேலரி இல்லை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக ஆளாகிறாங்க அப்போ அதோட சேர்த்து இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற வார்த்தையை அங்கேயும் கேட்க வேண்டிய சூழல் இருக்கு ஸோ அதனை எப்படி மேடம் இப்போ கடந்த காலங்களாவே பத்திரிகையாளர்கள் இல்லை தனி மனிதன் யாருக்குமே சகிப்புத்தன்மை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு டிராஃபிக் சிக்னலில் நின்று பாருங்க நீங்க சிக்னலில் நின்று அதை மதித்து அந்த லைட் மாறினதுக்கு தான் நான் போவேனோ உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் ஹாங் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பொறுமை இன்மை அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே உடனே வேணும் இம்பல்சிவாக இருக்கிறோம் இப்போ நினச்ச உடனேயே அந்த காலங்களில் சொல்லுவாங்க ஆறு அமர இருந்து தான் எந்த விஷயத்தையுமே செய்யணும் பதராத காரியம் சிதறாதன்னலாம் பெரியவங்க சொன்னாங்க இன்றைக்கி அப்படி இல்லை எது எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மூவிங் வேர்ல்டில் உடனே வேணும் உடனே வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால சகிப்புத்தன்மை படிப்படியாக குறைந்துட்டு வருவேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிக்கைக்காரர்கள் மட்டும் இதில் பாதிக்கப்படலை நீங்கள் எடுத்து மருத்துவத்துறையில் எடுத்துக்கோங்க அங்கே சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸை தாண்டி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து எந்த நாளுமே லீவ் கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கவர்மெண்ட் பே கிடைக்கிது அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை தேவைப்படுது ஏன்னா அதை எடுக்கும் பொழுது தனக்கு கொரோனா வந்துருமோங்கிற பயம் இருக்குது கொரோனா அஃபெக்டட் பீப்புளோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க அப்போ அவங்க குடும்பத்தாரை எவ்வளவு இதை பயந்து இதில் நம்ம நிறைய பார்த்தோம் இந்த நியூஸில் அப்படி ஒருத்தர் சிலருக்கு வந்தப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க காலி பண்ண சொன்னாங்க அதாவது அவங்க வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கொரோனா வந்துடுச்சு நீங்கள் இங்கே இருந்தால் மற்றவங்களுக்கு வந்துடும் அப்போது மனிதர்களிடையே சகிப்புத்தன்மை படிப்படியாக குறைந்து இன்னைக்கு அதை ஒரு நாளாக கொண்டாடுற லெவலுக்கு வந்துடும் எப்படின்னா மேலே நாடுகளில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு இருந்தது ஏன்னா என்னைக்கு ஒரு நாள் தான் ஃபாதரையும் மதரையும் போய் பார்த்தாங்க அப்போ இன்றைக்கி மட்டுமாதான் நம்ம சகிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கிறோமா இல்லை அதையும் மறந்துட்டோமா இது ஒரு ஒருத்தருக்குமே அந்த இந்த கொரோனா மட்டுமில்லை நாளடைவிலேயே நான் பார்க்குறது என்னென்னா சகிப்புத்தன்மை குறைந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்போ வேலை வாய்ப்பு குறையுது அப்போ அவங்களால எப்படி இதை எதிர்த்து போராட முடியும் அந்த குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிது சுற்றத்தாரோட ஒத்துழைப்பு எந்த அளவு கிடைக்குது இல்லை வேலைக்கே போகணுங்கிற பட்சத்தில் இப்போ வேலைக்கு நான் போயே ஆகணுங்கிற சூழ்நிலையில் என் குடும்பத்தார் அதை எப்படி பார்ப்பாங்க அப்போ அவர்களோட சகிப்புத்தன்மையும் இதில் பாதிக்கப்படுது இது ஒரு கூட்டமாக தான் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு அநேக காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அதாவது இப்போ இந்த ப்ளூரலிசம் சொல்லக்கூடிய முன்னாடியெலாம் வந்து ஒரு கூட்டுணர்வு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஆனால் இதை தாண்டி வந்து இப்போ இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவோம் உலகத்துக்கே அது வந்து சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டான நடா இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது உலகம் முழுக்க ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் நோக்கிய ஒரு பயணத்தில் இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த தன்மையோட தேவை எந்த அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்கு ஒரு மன நிம்மதியோட வாழணும்னா முக்கியமா சகிப்புத்தன்மை வேணும் இல்லை எனக்கு மன நிம்மதியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற யாராவது ஒருத்தர் இருப்போமா இருக்கமாட்ட நீங்க புளூரலிசம் சொல்லலாம் எக்ஸ்ட்ரீமிசம் எதுவாக இருப்பினும் மனிதனுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மனநிம்மதி முக்கியம் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களால் தெளிவான சிந்தனை இருக்க முடியும் இன்னைக்கு இது எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கான காரணமே நீங்கள் என்னதான் டைவர்சிட்டியாக இருந்தாலும் அதில் ஒரு யூனிட்டி பார்த்தாலும் நம்ம மனிதர்கள் அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் இணைகிறது உண்மைதான் இப்போ ஒரு பேரிடர் காலம் வந்தப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தார்கள் எல்லாமே இருக்குது அதில் கருத்து இல்லை இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு நாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாயிருச்சு நாள் படம் நாம் எப்படி சுவாசிக்கிறோமோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா நம்ம மூச்சு விடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இல்லைன்னா தான் பிரச்சனை அதே போல தான் நமக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும் மனிதர்களோட ஒற்று உணர்ந்து வாழ வேண்டிய முக்கியமான அம்சமாக தான் நான் அதை பாக்க கண்டிப்பாக சார் சார் அதுக்கு முன்னாடி பெருந்தொற்று பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப பத்திரிகையோட சுதந்திரமானது இப்போ இப்ப எந்த அளவுல வந்து இருக்கு நியாயமாக வந்து ஒழுங்காக இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகளும் அந்த உரிய அறத்தோடு செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் சுதந்திரம் சட்டம் கொடுத்த அளவில் பூரண சுதந்திரத்தோடு தான் இருக்குது ஆனால் எப்பவுமே சுதந்திரம்ங்கிறது சுய கட்டுப்பாட்டோடு கூடியதாக தான் இருக்க முடியும் நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு என்ன வேணால் செய்யக்கூடாது இல்லையா ஆனால் பத்திரிகைகள் எல்லாமே நடுநிலைமையோடு தான் செய்திகளை வெளியிடுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் அவரவர் சார்ந்த கட்சிக்காரர்கள் செய்கிற தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க எதிர்கட்சிக்கு அவர் செய்கிற தவறு கூட காட்டுறாங்க அதாவது பொருள்பாக அந்த வதந்திகள் பரவுது அப்படின்றது தான் நமக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருந்தது இப்போ இப்போ நம்ம தொலைக்காட்சியில் டிடி நியூஸில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட் செக்ன்னு சொல்லிட்டு என்னென்ன வதந்திகள் அதிகமாக அந்த குறிப்பாக அந்த பெருந்தொற்று காலத்தில் அதை வந்து அவங்க வந்து அப்பப்போ நீக்கிட்டு இருந்தாங்க அந்த வதந்திகள் பரவுவதை பற்றி மட்டும் உங்களோட பார்வையா வதந்திகள் பரவுறதை நீங்கள் வந்து செய்தித்தாளில் அச்சிடக்கூடாது இல்லையா அது வதந்தி உண்மையான செய்திகளை மட்டும்தான் அச்சிடணும் சில பத்திரிகைகள் சில தொலைக்காட்சிகள் அதை நிறைய பின்பற்றுறாங்க ஆனால் எல்லாரும் அதை நிறைய பின்பற்றக்கூடிய ஒரு போக்கு வந்தாதான் செய்தித்துறை பத்திரிகை எல்லாம் சரியாக இருக்கும் கண்டிப்பா இந்த உளவியல் வல்லுநரை அவங்களுடைய பார்வையில் அந்த வதந்தி பரப்புறது எந்த விதமான ஒரு மனநிலையம் அதுவும் ஒரு ச ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயமா தானே அதுல ஒரு அவங்க ஒரு இன்பம் அடைகிறாங்கன்ற மாதிரி தான் வருது அதை பத்தி உங்களுடைய பார்வை அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு இன்னைக்கு இணைத்து இல்லைங்க கிசு கிசு அப்படிங்கிறது பத்திரிகை துறையில பலகாரமா இருந்துருக்கு அது நம்ம பாட்டி உட்காந்து திண்ணையில் உட்காந்து பேசினது போக தாத்தாக்கள்லாம் தெருவில் கூடி நின்று பேசினது போக இன்னைக்கு பத்திரிகையில் எழுதுகிற அளவுக்கு கிசுகிசு வளர்ந்து கிசுகிசுன்னு ஒரு காலமே போட்டுட்டு இருந்தாங்க அதை படிக்கிறதுக்காக மக்கள் வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பெருசாகி வதந்தியாக ஆயிடுச்சு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில் எதை வேணாலும் போடலாம் இது இந்த கொரோனாவுக்கு காரணத்தை பல பேர் பல்விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்களால தான் வந்துச்சு அவங்களால தான் வந்துச்சு நம்ம யாருக்கும் தெரியாது யாரால் வந்ததுன்னு தெரியாது ஒரு சாரார் இவர்களால் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் அதுல நம்மளோட மரபணுவும் அதுக்கு அகஷ்டம் ஆகுது அப்படிங்கறதும் இருக்கு பட் வதந்தியை படிப்பதில் மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா தன்னை தவிர தன்னை பத்தி இல்லாமல் வேறு யாரை பத்தின விஷயமா இருந்தாலும் அதை கேட்டுக்கக்கூடிய ஆவல் மனிதர்கள் மனதில் அதான் மனிதனோட இயல்பே சினிமா நடிகையா இருக்கட்டும் இல்ல தொலைக்காட்சி சார்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல தனிம இப்ப என்ன பத்தியே நீங்க ஒரு வதந்தி போட்டீங்கன்னா நான் யாருன்னு தெரியுதோ இல்லையோ என்னை பத்தி ஒரு வதந்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதை நாலு பேர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது இந்த விஷயத்த எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் புரிஞ்சுக்க முடியுது இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பத்திரிகையாளர்களுடைய மனநிலையானது வந்து இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த சமயத்துல வருது ஏன்னா தொடர்ந்து அவர்களுடைய பணிச்சுமை சார் சொன்ன மாதிரி ஆள் குறைப்பு அதிகமா இருந்திருக்கும் அந்த சமயத்தில் அவங்களுடைய பணியான நேரம் வந்து அதிகமா இருந்திருக்கும் ஸோ இதனால அவங்க வீட்லையும் அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அந்த அதை பத்தி உங்களுடைய ஒரு உளவீயின் உங்களுடைய பார்வையான நீங்கள் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் பேசும்போது எந்த டிவி சேனலுமே மூடல் குறைந்த ஆட்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எப்படி அவங்க கம்யூட் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்திருப்பாங்க எல்லாராலையுமே ஒரு பைக் வச்சுக்கிட்டோ கார் வச்சுக்கிட்டோ வர முடியாது மேல்தட்டில் இல்லாத வேறு சிலர் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்த்தவங்களால வர முடியல இருப்பினும் அவங்க வந்து இது தனக்கு இந்த வேலை வேணுங்கிற எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய தொழிலை நாம சிரம்பட செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்தவங்க இருக்காங்க அப்போ அவங்கள நம்ம எந்த நிலையிலையும் நினைச்சது சார் சொன்ன மாதிரி ஒரு நாளுமே பேப்பர் நிக்கலை பால் நிக்கலை நம்ம காஃபி கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது பேப்பர் வந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனந்த உடன் போட்டவர் ஒரு போட்டார் குமுதம் போட்டவர் ஒரு போட்டார் கல்கி போட்டுறவங்க எல்லாருமே போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க பேப்பர் வரலையா இன்னும் அப்படின்னு அப்போது அவங்களுக்கெல்லாம் ஏதோ கொரோனா இல்லாத மாதிரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கு மட்டும்தான் வர மாதிரியும் தான் இருந்தோம் பட் இவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இதையும் தாண்டி தன்னுடைய வேலையை தான் தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணமாக இருந்திருக்கலாம் இல்லை இதுதான் என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னு நினைத்தவர்களாக இருக்கலாம் இல்லை என்னோட வாழ்க்கையில் இதுவும் ஒரு பங்களிப்பு நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்ச்சியோடு செஞ்சவங்க இருக்கலாம் மேபி கடமை உணர்ச்சி தேர்ட்டி பர்சன்ட் இருக்கலாம் மீதி தேவைகள் செவன்ட்டி இருக்கலாம் இருப்பினும் அது இருந்தது இல்லையா அதை நாம் நிச்சயமாக இந்த இடத்துல பாராட்டணும் இப்போ அவங்க மட்டுமே வந்திருக்க முடியாது அவங்க மனைவியோ இல்லை கணவனோ அவங்க குழந்தைகளோ எவ்வளோ பயந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க இவங்க என்ன கேரியர்ஸாக இருந்திருப்பாங்க இவங்க

கொஞ்சம் பயமா இருக்கும் வீட்டில் வயசானவங்க இருக்கும்போது மனைவி அவங்களுக்கு பரவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இது போக சமூகத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இல் ட்ரீட் பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய ஒரு பத்திரிகையாளர் அவங்களுடைய பார்வை எனக்கு தெரிஞ்சு ஒரு இளம் பத்திரிகையாளர் தன்னுடைய மாமா வீட்டில் தங்கியிருந்தாரு ஓகே இந்த மாமாவுக்கு ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு கொரோனா தொற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தினம் அலுவலகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி வேலையே ராஜினாமா பண்ணிட்டாரு பல்வேறு வகையான சூழல்கள் ஆனால் மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது உங்கள் மாத இது ரெண்டாம் தேதியாச்சும் இன்னும் வரலையே அப்படின்னா பேருந்து இல்லை ரயில் இல்லை வந்துடும் அப்படின்னா இந்த கொரோனா காலத்தில் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு பத்திரிகை நீங்கள் சரியான நேரத்துக்கு அனுப்பலன்னா இப்படி அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை துறைக்கும் கூட பொது முடக்கம் கொரோனாவினால சிரமங்கள் உண்டுன்னு யாரும் உணரலை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரிகை துறைக்கு இருக்கிற பெரிய சவால் பல தொழில்கள் வந்து நலிந்திருக்கிற இந்த நேரத்தில் விளம்பர ஆதரவு இல்லை விளம்பரம்தான் பத்திரிகைகளை காப்பாற்றுற ஒரு பொருளாதாரம் அது இல்லாமல் பத்திரிகைகளை கொண்டு வரது சிரமமாக இருக்கு பத்திரிகைகளுக்கு ஆட்கள் அலுவலகங்களுக்கு வர முடியாத கஷ்டங்கள் இருக்கு களப்பணியாளர்களா நிருபர்கள் இயங்குறப்ப அதில் பல கஷ்டங்கள் இருக்கு இவங்க சொன்ன மாதிரி அந்த பத்திரிகையாளர்களே வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்குறாங்க அவங்க அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு போய் வீட்டில் தொற்று வந்துருமோன்னு இத்தனை இடர்பாடுகள் மத்தியில் பத்திரிகை உலகம் இயங்குறதுங்கிறது இருபதாம் நூற்றாண்டிலேயே இப்போதான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தது கிடையாது கண்டிப்பாக சார் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உண்மையில் சொல்ல போனால் அந்த கொரோனா வார்டு அந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கக்கூடிய தகவல்களை கூட சேகரித்து அவங்க தர வேண்டிய சூழல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி களத்தில் வந்து அவர்கள் அடைந்த ஒரு இன்னல்கள் அதை அவங்க சந்தித்த இடர்பாடுகள் என்ன ரொம்ப இப்போ எஸ்பி பாலசிரமணியை காலமானார்னா மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு அப்புறம் அந்த அஞ்சலிக்கு வர கூட்டம் அதுக்கு நடுவில் இவங்க போக வேண்டியிருக்கு இந்த மாதிரி நேரங்களில் என்ன தான் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு சவாலை மேற்கொண்டு தான் போகிறாங்க எவ்வளவோ எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படி எச்சரிக்கையாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பல நாளிதழ்களில் ஆசிரியர்கள் துணை ஆசிரியர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் விடுப்பில் இருந்தால் மற்றவங்க இட்டு நிரவி மீதி பணியெல்லாம் செய்கிறாங்க மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற பத்திரிகையாளர்களை கொண்டு வழக்கம் போல பத்திரிகைகள் வருது அவங்க மேடம் சொன்ன மாதிரி காப்பி குடிக்கிறதோட பத்திரிகை காப்பியை படிக்கிறதும் ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நாளிதழ்கள் நாள்தோறும் வந்துக்கிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இது வந்து பத்திரிகை உலகத்தில் பணிபுரிகிற ஆட்களை இன்றைக்கி வந்து தியாகிகள்னு தான் சொல்லணும் அவ்வளோ தியாகம் பண்ணி தான் அவங்க உழைக்கிறாங்க கண்டிப்பாக மேம் இதே மாதிரி ஒரு கேள்வி வரும்பொழுது மற்ற முன்கள பணியாளர்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம சகிப்புத்தன்மை ஒரு மக்களுக்கு வந்து இல்லை நம்ம ஒரு நமக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் அவங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான செக்யூரிட்டி மெஷர்ஸோடு இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையா அது பொதுமக்களுக்கு அந்த அந்த இடத்துல நம்ம சகிப்புத்தன்மைன்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இல்லையா இல்லை இப்போ கொரோனா அப்படின்னா என்னங்கிறதே நம்மள பல பேருக்கு தெரியல எப்படி வருதுங்கிறதும் புரியல மருத்துவர்களுக்கும் சரி யாருக்குமே சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போடுறவங்க எத்தனை இப்போ நீங்கள் கூட டிவியில் எப்படி ஒரு மாஸ்க்கை போடணும்னு காட்டுறீங்க பாதி பேர் மாஸ்க் தாடி மாதிரி போட்டிருக்காங்க இல்ல மாஸ்கே இல்லாம இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு வெளியில வரும்போது பார்த்தோம்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் சோ என்னால இன்னைக்கு கொண்டாடாம இருக்க முடியாது அந்த சகிப்பு தன்மை கூட இல்ல இந்த வருடம் தீபாவளி கொண்டாடலைன்னா ஒண்ணும் ஆயிடாது வீட்டுக்குள்ள நல்ல அழகா இருந்து குடும்பத்தோட கொண்டாடுறதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த அளவுக்கு கூட பொறுமையின்மை நம்ம கிட்ட இருக்கு அந்த டாலரன்ஸ் வந்து தப்பு இல்லை ஆனா இடைவெளி கடைபிடிக்கலாம் அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல யாரும் பல பேர் ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க மாஸ்க் இல்ல இல்லை மாஸ்க் போட்டு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்கள பொழுது நமக்கு பயமாகவும் இருக்குது ஏன்னா இவங்க தான் கேரியர்ஸாகவும் இருப்பாங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் என்னோட வர ஒருத்தருக்கு அந்த இம்யூனிட்டி இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி களப்பணியாளர்கள் மீது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நமக்கு சகிப்புத்தன்மை இருக்குது இப்போது இப்போ கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போகணும் ஒருத்தர் ஒருத்தர் குப்பை பை கொடுக்குறாங்க குப்பை பை கொடுக்குற ஒரு கரெக்டாக வராரு குப்பை எடுக்கிற ஒரு வரல அப்போ அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகிப்புத்தன்மை எப்படி வரும் ஏன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க குப்பையை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வெளியில் வைக்கிறீங்க ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளியில நான் வச்சுட்டா தான் ஆள் வந்து எடுத்துட்டு போவாங்க ரெண்டு நாள் குப்பை இருக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சகிப்புத்தன்மை எப்படி இருக்கும் ஸோ பொதுப்படையாக எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்றதை விட எல்லாருமே அதை வளர்த்துக்கணும் அதாவது அடுத்தவர்களுக்கு பாதிக்க கூடாதுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கும் சகிப்புத்தன்மை இருக்கும் நம்மளையும் மற்றவங்க சகிச்சுக்கணும் கண்டிப்பா அதுக்காக தான் பல்வேறு பிரதமர் அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தார் முதல்ல வந்து அதை விளக்கேற்றணும் இதுக்காக அப்படின்னா அவங்க முன் முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே வந்து கிளாப் பண்ணணும் அப்படின்ற போன்ற பல்வேறு இனிஷியேஷன்ஸ் எடுத்தாங்க இந்த தன்மையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தாங்க பலரை வந்து அதை வந்து க நடைமுறைப்படுத்துனாங்க ஒரு சில விதிவிலக்குகளை நம்மால் அங்கங்கே பார்க்க முடிந்ததுன்றதையும் நம்ம மறுக்க முடியாது தலைப்புறம் இந்த விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து ஏற்படுத்துது இப்போ நம்ம தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி இருக்கோம் முகக்கவசம் அணிய வேண்டும் அது மாதிரி சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் தொடர்ந்து பல்வேறு கேம்பெயின்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கேம்பெயினில் ஊடகத்துறை மற்றும் பத்திரிகை துறையாளர்களுடைய பங்களிப்பு எந்த வழக்கில் நிறைய நிறைய கட்டுரைகள்லாம் வெளியிடுறாங்க பல வகையில் அறிவுறுத்துறாங்க ஆனால் மக்கள் அதை சரியாக உணர்கிறாங்களான்னு தெரியல முகக்கவசத்தை ஏதோ கழுத்தில் கட்ட டைம் ஆகி தொங்க விட்டுக்கிட்டு நடக்கிறாங்க ஹெல்மெட்டை வந்து ஸ்கூட்டரில் இருக்கையில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆனால் மக்கள் இன்னும் இது போய் சேரணும் இன்றைக்கி இருக்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தீபாவளி மாதிரி நேரங்களில் பெரும் கூட்டம் கூடியிருக்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருக்குது சமூக இடைவெளிங்கிறது அறவே இல்லை அதனால் இன்னும் பத்திரிகைகள் இன்னும் ஊடகங்கள் அதிக வலிமையோடு இதை எடுத்து சொல்லணும் மக்கள் பின்பற்றணும் தொடர்ந்து அவங்க வந்து வலியுறுத்திட்டு தான் வந்துட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ ஓரளவுக்கு ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு முதல்ல இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளவோ வந்து பெட்டராக தான் இருந்துகிட்ருக்கு ஒரு சிலரை பண்ணக்கூடிய தவறால் தான் வந்து இந்த தொற்று இன்னும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் க சொன்னாலும் கூட அந்த ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறால் அது வந்து மக்களை மற்றவங்களையும் பாதிக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம் ஸோ அதனால் தொடர்ந்தும் அவர்களும் அந்த அதுக்கான ஒத்துழைப்பை வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு விஷயங்கள பார்க்க முடியுது இப்போ மேம் இப்போ அரசு வந்து என்னதான் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் பத்திரிகை துறையை சேர்த்தாலும் மக்களுடைய மனப்பாங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா மேடம் அதுதான் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு உண்டுதலாக இருக்கும் அது இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு ஒரு உளவியல் நீங்க தொடர்ந்து பல்வேறு பார்த்துருப்பீங்க காலத்தில் இப்ப எந்த அளவில் இருக்காங்க இந்த பெருந்தொற்று வந்து ஓரளவுக்கு ஒரு ஏற்றுக்க அதை ஏற்றுக்கக்கூடியனா அதோட வாழக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டாங்களா தான் வந்துட்டாங்க மக்கள் ஏன்னா ஆரம்ப காலங்களில் இருந்த பயம் இப்போ வந்து யாருக்கும் இல்லை முதல்ல மாஸ்க் கட்டாயம் போடணுமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்புறம் எல்லாரும் மாஸ்க் போடணும்ன்றது அப்புறம் சானிடைசர் கை கழுவணும் இப்போது காய்கறி வாங்கினா கழுவிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கூட விட்டுட்டாங்க என்னவோ இப்போ இதோட தான் வாழப்போகிறோம்னு ஆயிடுச்சு இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க டிசம்பரோட போயிடும் போல புத்தாண்டுல நல்லபடியாக வந்துடும் அப்படிலாம் எதுவும் கிடையாது வாழ கற்றுக்கணும்னு நம்மளும் பழகிட்டோமா இல்லை அது நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற நிலமையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் வெலும்போம் ஆரம்பத்துக்கு நல்லா இருக்கிற தொடப்பமே நாளடைவில் தேஞ்சு போகிற மாதிரி நம்மளோட பயங்களும் தேஞ்சு போய்டுது நான் குறைந்து வருதுங்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை இருப்பினும் நம்ம இதை அலட்சிய போக்கு இருந்தால் நாம திரும்பவும் இந்த பிரச்சனையை மிகைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறத மறந்துடுறோம் மறந்துடுறது இல்லாம நிறைய விதிவிலக்குகள் நடக்குது நிறைய இந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ண பண்ண மக்களுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஒரு போர் அடிச்சிருச்சு மனி இன்னொரு மனிதனை பார்க்காம வி ஆர் சோஷியல் பீப்புள் நம்ம யாராலையுமே ஒரு தனியாக உட்கா ரொம்ப சிலர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியன் போல் ரொம்ப குய்ட்டானவங்க இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் யாரோடையாவது ஆகணும் எதையாவது பேசியாகணும் இல்லை இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு ஏதாவது கேள்வியாவது கேட்கணும் அப்படிலாம் இல்லாத பட்சத்தில் இப்போ குறைஞ்சிருச்சுங்கிறத நியூஸில் கேட்ட உடனே என்ன பண்ணிடுறோம் சரி வா வெளியில் போயிடலாம் இன்றைக்கி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றலாம் இன்றைக்கி போய் ஒரு சினிமா தேட்டரில் பார்த்துடலாம் இதோடு நிற்க போகிறது இல்லை இப்போ நம்ம போக போக ஒருத்தர் கேரியராக போய் பத்து பேர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் கேட்டால் நாங்கள் கொரோனாவோட வாழ கற்றுக்கிட்டோம் அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுங்கிறத சொல்வது யார் திரும்ப அது செகண்ட் வேவ் வராதுன்னு சொன்னது யார் நமக்கு தெரியாது அப்போ மனிதர்களிடையே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயம் குறைந்து போய் நான் என்ன சொல்கிறேன் பயம் அப்படிங்கிறத விட ஒரு அறிவுபூர்வமாக இதை அணுகி இன்னும் நமக்கு இதுக்கான ரெமெடி தெரியல தெரியாத வரைக்கும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அதுக்காக ரொம்ப பயந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியில போகாதீங்கன்னு சொல்லல ஒண்ணுமே நடக்கல வெளியில போங்கன்னு சொல்லல ஓரளவுக்கு நம்மள தற்காப்போட இந்த சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு தேவையில்லாம யாருடையும் கை கொடுக்காம கை கழுவுறத இந்த மாதிரி சாதாரண சோப் போட்டு கை கழுவுனா கூட போறோம் எல்லாராலையும் நீங்க கேட்கலாம் எல்லாராலையும் சானிடைசர் முடியுமான்னு தேவையில்லை சாதாரணமா கை கழுவுனதான் போகலாம் அது போறோம் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாலே போறோம் ஆனா அது படிப்படியா குறைஞ்சு போனா பொதுப்போ வெளியில போகலாம் அப்படின்னு எல்லா இடங்களையும் நிறைய மக்களை பார்க்க ஆரம்பிச்சு கண்டிப்பா தான் நீங்க சொன்ன மாதிரி கொரோனா தொற்று வந்து மக்கள் வந்து இன்னும் கண்டிப்பா விழிப்புணர்வோட இருக்கணும் இன்னும் முழுதா வந்து நம்ம நாட்டை விட்டும் சரி குறிப்பா நம்ம மாநிலத்தை விட்டும் போகல இரண்டாம் மலை வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து அந்த முகக்கவசம் அணிவது கைகள் அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது சமூக இடைவெளியை குறிப்பாக வந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஒரு சிலர் சொன்னக்கூடிய தவறால் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து பாதிப்படையுது இன்னும் வந்து ஒரு க கிட்டத்தட்ட குறைஞ்சிட்டு வருதுன்றது உண்மையாக இருந்தாலும் கூட முழுவதுமாக நாம் விடுபடவில்லை என்பதை மனதில் வைத்து கொண்டு தான் செயல்பட வேண்டும் என்பது தான் அவங்க வந்து மருத்துவர் வலியுறுத்துகிறாங்க சார் சார் நம்ம வந்து தொடர்ந்து இப்போ பத்திரிகையாளர்களை பற்றி பேசிட்டு வந்தோம் அந்த பிரஸ் டே இதை பற்றி பேசிட்டு வந்தோம் இன்னும் அவர்கள் வந்து ஒரு இப்போ உலக காலகட்டத்தில் இன்னும் செழுமை அடையணும்னா இப்போ வந்து நிறைய ஊடகங்கள் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ யார் வேணாலும் வந்து ஊடக விகளாக வந்துடும் நாளையாக உங்களுக்கு சோசியல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அறத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களோட மூத்த பத்திரிகையாளர் அவங்க நினைப்பாரு இப்போ பத்திரிகைகள் நாளிதழ்கள் அப்படின்னா அதில் ஒரு கட்டுரை தேர்வு செய்து போடுறாங்க கடிதங்கள்னா வர கடிதங்கள் எல்லாத்தையும் போட மாட்டாங்க அது எது சரியாக இருக்குன்னு பார்த்து நடுநிலைமையோடு இருக்கிறது போடுவாங்க ஆனால் இந்த முகநூல் மாதிரி யார் வேணால் எதை வேணால் எழுதலாம்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் அவங்க அடைஞ்சிட்டாங்க அதனால் ஏராளமான ஜாதி மத வெறுப்பு வாசகங்கள் எல்லாம் முகநூலில் கக்கப்படுது அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இத்தனைக்கும் கணிப்பொறியெல்லாம் பயன்படுத்துகிறவங்க ஓரளவு படித்தவங்க அப்போ படித்தவங்க மனதிலிருந்தே இன்னும் வந்து ஒரு மத நல்லிணக்கம் அல்ல இன்னும் ஜாதி மத வித்தியாசங்கள் போகலை அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அதனால் இன்றைய காலகட்டத்தில் முகநூல் போன்ற ஊடகங்களை எழுதுகிறவங்க சுய கட்டுப்பாட்டோடு இயங்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் பத்திரிகைகள் வந்து இன்னும் தீவிரமாக இப்போ சொன்னீங்களே அந்த மூணு விஷயம் வருது முகக்கவசம் அணிகிறது சமூக இடைவெளி இந்த மூணையும் நூறு சதவிகிதம் எல்லாருமே பின்பற்றினா நாளே நாளில் கொரோனா காணாமல் போயிடும் அதுதான் அதுக்கான வழி அதை பத்திரிகைகள் சொல்லுது இன்னும் அதை வலிமையோடு சொல்லணும் ஊடகங்களும் சொல்லணும் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான அறங்களை நம்ம வலியுறுத்தணும் இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் அதனால் இதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நாளிதழ்கள் அது சம்பந்தமான கட்டுரைகள்லாம் வெளியிடுறாங்க பத்திரிகைகளை பொறுத்த பொறுத்தளவில் ஒரு சார்பு கட்சி சார்பு பல பத்திரிகைகள் இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி சமூக விரோதமான செய்திகளை பத்திரிகைகள் பொது பொதுவாக வெளியிடுறதில்லை ஆனால் முகநூல் அப்படி அல்ல முகநூலில் ரொம்ப தீவிரமான காட்டமான தேவையில்லாத விரோதத்தை கக்குகிற மத விரோதங்களை தூண்டுகிற எழுத்துக்கள்லாம் பார்க்குறோம் அந்த விஷயங்கள்லாம் அவங்களே ஒழுங்குபடுத்தி ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்போ தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார் இப்போ வந்து உலகளவில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற கேள்வி இன்னமுமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது உலக போர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஐநா சபை பாதுகாப்பு சபைக்கு எல்லாம் கூட அதை கூட நமக்கு ஒரு வந்து ஒரு வாரம் தான் இருக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ தன்மைக்கான தேவை வந்து இந்த உலக அளவில் அதிகமாகி தேவைப்படுது நிச்சயம் நிச்சயம் உலக அளவில் இன்னும் தான் இருக்கு மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சொன்ன மாதிரி சோசியல் மீடியால அவ்வளோ ஒரு தவறான மீ விஷயங்கள் தான் பரவுது

என்னென்ன வாரியான விஷயங்கள் வந்து இப்போ இன்னும் தேவை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த பெருந்தொற்று காலத்தில் அவர்களுக்கு பல இன்னல்களோடைய அவர்கள் வந்து பணியை தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராங்க இப்போது அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யலாமா அல்லது அவர்கள் வேறு ஏதாவது ஊக்கப்படுத்தும் விதமாக என்னென்ன அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் அவங்களுடைய பார்வையில் பொதுவாக சமூகம் வந்து பத்திரிகையாளர்களை ஒரு பரிவோட பார்க்கணும் இந்த கடுமையான காலகட்டத்தில் நான் அடிக்கடி நினச்சிப்பேன் என்னுடைய இல்லத்துக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சகோதரி வந்து நல்லமாக இருக்கீங்களா யாருக்கும் கொரோனா இல்லையென்னு பார்த்து ஒரு நோட்டு புத்தகத்தை குறிச்சிட்டு போவாங்க எவ்வளவு ஒரு சவாலான பணியை அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வரலாமே ஆமாம் அது மாதிரி பத்திரிகையாளர்கள் அதுவும் நிருபர்கள் களப்பணிப்புன்றப்போ அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரு பரிவான ஒரு உணர்வு கொண்டு வச்சுக்கணும் அரசு பத்திரிகையாளர்களுடைய இந்த சமத்த கவனத்தில் கொண்டு பத்திரிகைகளுக்கு பல தொழில் நிறுவனங்கள் நசித்திருக்கிற வேலையில் விளம்பரங்கள் வரலங்கிறதையும் கருத்தில் கொண்டு விளம்பர ஆதரவை அரசு கூடுதலாக தரணும் பத்திரிகையாளர்களுடைய ஊதியமெல்லாம் குறைஞ்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகையாளர்களுக்கு என்ன வகையில் பொருளாதார ரீதியாக உதவலாம்ங்கிறதையும் அரசு கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா இது அடிப்படையான ஒரு பணி பத்திரிகையாளர்கள் செய்கிற பணிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான பணி ஊடகம் நீங்களாம் செய்கிறது கூட மிக மிக முக்கியமான பணி காரணம் கொரோனாவினால் வரக்கூடிய பாதிப்புகளை எடுத்து சொல்கிறது ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான் அது மூலமாக தான் மக்களுக்கு நம்ம அறிவுறுத்துகிறோம் எனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறை இதை பற்றி அரசு கிட்ட ஒரு பரிவான கண்ணோட்டம் வரும் திரைத்துறை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ ரொம்ப சிக்கலான நிலைமை அந்த மாதிரி பத்திரிகை துறையும் அதை விட கடுமையான சிக்கலான நிலைமையில் இருக்குது பல பத்திரிகையாளர்களுக்கு வேலை இழப்பு பலருடைய குடும்பங்கள் தத்தளிக்குது வேலையில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் முப்பது சதவீத சம்பளம் இல்லை இப்போது இப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது ஒரு வகையில் பத்திரிகையாளர்களை தான் பத்திரிகை துறையை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படி தான் இந்திய சுதந்திரத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும் இது கண்டிப்பாக அதாவது இந்த பத்திரிகை துறையானது பல்வேறு நாடு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் சரி அல்லது சாதாரண காலகட்டங்களிலும் சரி இல்லை பேரிடர் காலகட்டங்களிலும் அவர்களுடைய பணி ஒரு அளப்பரியா அளப்பரிய பணியாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு மேலும் ச சார் சொன்ன மாதிரியான பல சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதேபோன்று சகிப்புத்தன்மை பற்றி நாம் பேசும்பொழுது அது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது கண்டிப்பாக அது சகிப்புத்தன்மை இருந்தால்தான் நாட்டில் அமைதியை நிலவ முடியும் கண்டிப்பாக இந்தியா சகிப்புத்தன்மையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நம்முடன் பங்கு பெற்ற திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் டாக்டர் நப்பினி அவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்